ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இந்த வெள்ளிக்கிழமையில் நல்வரம் ஒன்றை உன் கைகளில் சேர்க்கவே மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். நிறைவாக பெற்று கொண்டு நித்தியமாக வாழ்வாய். நான் இன்று உனக்கு வரம் தர வரவில்லை, நீ விரும்பியதே உனக்கு வரமாய் வாய்க்கும் என்ற நற்செய்தியை சேர்க்கவே வந்துள்ளேன். எப்படி வாய்க்கும், எப்படி கிடைக்கும் என்ற காரண காரியங்களை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்காதே. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ, நான் உனக்கு அப்பாவாக வந்திருக்கின்றேன். நீ செய்த பாவங்களை போக்கவும், உனது பாரங்களை முழுவதுமாக சுமப்பதற்காகவும், நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும், நீ என்னிடம் வேண்டி விரும்பி ஏங்கி தவித்த உன் வாழ்க்கைக்கு இது அத்தியாவசியம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே. அதை உன் கைகளில் சேர்ப்பதற்காகவும், நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும், உனக்கு பெற்று தருவதற்காக உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும், அவர்களை மீண்டும் உன்னையே நோக்கி வரவழைப்பதற்காகவும், நான் உனது கடவுளாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய். உனது கர்ம பலன்களை விளக்கி, உனது துயரங்களை போக்கி, தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தவே நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். மனதை குழப்பிக் கொள்ளாமல், பயப்படாமல், தைரியமாக இரு. கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கனிந்து வருவதற்கு முன்னால் எப்பொழுதும் இவ்வாறு நடந்துவிடுமோ, கை நழுவி போய்விடுமோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்காதே. ஒருவர் வாழ்வில் இந்த சிவனின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலமாகும். ஏனெனில் என் குழந்தைகளை காப்பதற்காகவே, அவர்களின் நாசிகளை பூர்த்தி செய்வதற்காகவே நான் எந்த அளவிற்கு எந்த உருவில் வேண்டுமானாலும் செல்வேன் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. என் பிள்ளைக்கு ஒன்று தேவை என்றாலும், ஏதேனும் ஆபத்து என்றாலும், அல்லது இதற்கு மேல் முடியாது, தேவைப்படுகிறது என்ற காலகட்டத்திலும் எதையும் யோசிக்காமல், எந்த விதியையும் கர்ம வினைகளையும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல், அடுத்த நிமிடமே உன் முன் நான் வந்து நிற்பேன். நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உன் கை நிறைய சேர்ப்பேன். உனக்கு ஒவ்வொரு சோதனைகள் வரும்பொழுதும் நீ கஷ்டப்படவில்லை, கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நான் புரிய வைக்கிறேன். உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களை உனக்கு தெரிய வைக்கிறேன். நீயும் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறாய். எனவே சோதனைகளும் தடைகளும் வரும்பொழுது கலங்கி நிற்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி கடந்து வா. இந்த மனநிலைக்கு நீ வந்து விட்டாயானால், அப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் வராது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு முதலில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன். கலங்காமல் இரு, இனி எல்லாம் நல்லதே நடக்கும். நீ வேண்டியதே உனக்கு வரமாய் வாய்க்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.